இந்த சமீபத்தில் நீங்கள் இஸ்லாமியன் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தவறுதலாக பேசினதா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்டேன், அப்புறம் எனக்கு ஒரு போட்டு போட்டுவில்லை, சொல்லுங்கள் போட்டுவில்லை. வருத்தப்பட வேண்டியது, வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என் மக்கள் தான். என் போன்ற பிள்ளைகளை, இங்கே நிற்கிற இத்தனை பிள்ளைகளை நடுத்தரவு நிறுத்தினது யார்? நிறுத்தினது யார்? தொண்டை வலிக்கு நெஞ்சு வலிக்கு கட்ட வச்சது யார்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அநீதிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மார்க்கங்களே வந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ரெண்டு சமயங்களும் தான். ஒன்று மார்க்கம், ஒன்று சமயம். இஸ்லாம்ங்கிறது மார்க்கம் என்பது நல்வழின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அநீதிக்கு எதிராக எங்கே எங்கே போராடிங்க? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து. இது நான் சொல்லலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன். அந்த வழியில் நின்று போராடிய ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தானா அது எங்கள் அண்ணன் பழனி பாபா தான். அவனே நீங்கள் பேசுகிறது இல்லையா? அவனே மதிக்கலையே? அவனே அநியாயமாக சாகவிட்டு ஆளுக்கு தானே நீங்கள். நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறேன் அவரை. ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்துட்டார், கடுமையாக எதிர்த்துட்டார், எதிர்த்துட்டார். அதனால் அவரை பேசுனா இவன் கூட்டணியில் போய் இருக்க முடியாது. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். ஏன்னா வலைவெளி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் பேசுவான்டா, அவன் கதை பேசணும் எழுதுவான், குஷ்பூட கூட கூட்டணி வைப்பான்டா, அவன் நமக்காக நிற்பானா அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குது. அதனால நீங்கள் அவரை பேச மாட்டீங்க. அவரை விடவா நான் பேசிட போகிறேன்? அவரே உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை, நான் ஒரு பொருட்டா? எத்தனைக்கு மன்னிப்பு கேட்டால் சரியாயிருவா? வருத்தப்பட வேண்டியது நீங்கள் போய் உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல எங்கள் அண்ணன் ஜவஹர்லால் பேசுனது, முதல் கருணாநிதியை பற்றி பேசுனது, திமுக பற்றி பேசுனது முதல்ல கேட்டுப்பட்டேன். முதுகில் குத்துன துரோகின்னு பேசியிருக்கேன். அந்த துரோகிக்கு பக்கத்தில் போய் என்ன நீங்கள் ஒரு சீட்டு? அது எனக்கு உரிமை இருக்குது, உறவு இருக்குது, வலி இருக்குது, ஆதங்கம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, அதில் நான் பேசுகிறேன். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் செஞ்சுருக்கவே கூடாது இந்த தவறு. திரும்ப திரும்ப கருணாநிதி அந்த காங்கிரஸ் 18 விழுக்காடு வாக்கு நாதி எட்டு நமக்கு தான் போடுவாங்கன்னா அவன் முடிவுட்டான், ஃபிக்ஸ் ஆகிட்டான். நான் தான் கேட்கணும், ஒரு நல்லது சொல்லுங்கள், ஒரு நல்லது. இந்த காங்கிரஸ் இடித்தது பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பாபர் மசூதி இடிக்க அனுமதிச்சது யார்? நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு தம்பியாக கேட்குறேன். நான் ஆளுநர் மாளிகையை முற்றுகிட்ட அனுமதிக்க முடியல, பனங்கல் மாளிகைக்கிட்டே நீ நிறுத்திடுங்க. நான் இலங்கை தூதரத்துக்கு முற்றுகிட விட்டால் ஒரு இடத்த கொடுத்து இங்கேயே போராடுன்னு ஒரு பேரிகேட் போட்டு தடுத்து அனுப்பிடுங்க. அப்போ நீ எப்படி நீ கர சேவைக்காரனுக்கு அனுமதி கொடுத்து மேலே ஏறி பாபர் மசூதியில் இடிக்கிற வரைக்கும் அனுமதிச்ச? இராணுவத்துக்கு இருக்குது, அந்த ஸ்டேட் போலீஸ் என்ன, அங்கே இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ண நீ? அப்போ நீ கூட்டுக்கலாம் அனுப்பைய. அவர் அடிக்கல் நாட்டுவார் ராமர் கோயிலுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ராகுல் காந்தி சொன்னதுக்கு. ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் கூடாரம்னு நீ இப்படி பூணூல் எடுத்து நான் கவுல் பிராமணன் காட்டுறீங்க. இதில் என்ன இருக்குது? அவன் சவுண்டு இந்துத்துவா, யாரால் இந்துஸ் அப்படின்னு கத்துவான். இவங்க எஸ் யாரால் இந்துஸ், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதில் என்ன மாறுதல் இருக்குது ரெண்டு கட்சிக்கு? கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்ன கட்சி காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு கூட நின்று துரோகத்தை செஞ்சது திமுக. அதை நாங்கள் மறந்துட்டு கடந்து போயிடுவோமா என்ன? கடைசியாக என் தம்பியை பிடிச்சி வச்சுருக்கான் பாலச்சந்திரன். இந்த வயசு பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு கூடாதுன்னு சொன்ன ஆள் யார்? நான் மறந்துட்டு போயிடுவேனா என்ன? அவன் போட்டு போட்டால் நான் சைத்துக்கிட்டே ஏற்றுக்கிட்டு இருக்கணுமா என்ன? இப்போ மானங்கட்ட கூட்டம் தானே நாங்கள். அதனால தானே நீ திரும்ப திரும்ப நின்று பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வென்று போகிற. அதே திமிரு தானே. சரி, கச்சத்தீவிலே இவங்க நிலைப்பாடுன்னு கச்சத்தீவு மீட்பில் என்எல்சியை பேசுனீங்க. நீங்கள் என்எல்சியை பேசுனீங்க. என்எல்சியை இப்போ எதுக்கு இந்த அவசரமாக தோண்டணும்? இந்த திமுக எத்தனை ஆயிரம் போலீஸை குவிச்சு நீங்கள் தோண்டி விடுவீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசுனீங்க? அந்த போக்கு சரியில்லை. அதனால நம்ம ஆதங்கத்தில் வெளிப்படுத்துகிறோம். அதனால கோச்சுக்கிட்டு இருந்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடல. எப்போ போட்டீங்க? நீ போட போகிறீங்க? எனக்கு எப்போ போட்டீங்க? சொந்த பிள்ளையை பட்டினி விட்டு ஊரான்னு கூட்டி விடுற கூட்டம் தானே நீங்கள். என்னை விட அக்கறையான என்ன சிஏயை கொண்டு வந்தது யார்? என்னையே என்ஆர்சியை கொண்டு வந்தது யார்? கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கையெழுத்து போட்டு கூட நின்னது யார்? திமுக. நீங்கள் பெத்து பேர் வச்சிங்க, அவர் வளர்க்குறாரு நல்லா ஊட்டி ஊட்டி மோடி. அடிப்படை யார்? விதை போட்டவன் யார்? செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் டக்குன்னு கூப்பிட்டு அப்படியே சிபிஐ இனிமேல் வந்து தன்னிச்சை இங்கே நடவடிக்கை எடுக்க முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் வேணும்னு சொல்கிறீங்க. அப்படி என்ஐஏக்கு ஒன்று போட வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் பண்ணுறீங்க. நள்ளிரவில் வந்து நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை அப்புறம் தூக்கிட்டு போகிறானே என்ஐஏ, அதுக்கு ஏன் கேள்வி கேட்கல? அந்த எண்ணெயை கொண்டு வந்து அவன் மேலே வராத கோபம் என் மேலே எதுக்கு வருது? எதுக்கு வருது? இதுவரைக்கும் பேசாத நடிகர் ராஜ்கிரண் கூட இந்த கருத்தை வலியுறுத்தி ஒரு வார்த்தையை தவறாக, அவர் அண்ணன் பெரியவர், அவருக்கு என் வழி அவருக்கு இருக்கா? இருக்கா? அப்புறம் அதனால அதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. சிஐக்கு என்ஐக்கெல்லாம் என்னோட வந்து நின்று போராடினாரா? இல்லை சொல்லுங்கள், இது முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு வந்து போராடினாரா? வீதியில் நின்னாரா? தேச துரோக வழக்கு வாங்கிட்டு இருக்கிறேன் நான், அதெல்லாம் இல்லை. அவர் பெரியவர், அவர் நினைக்கிறாரு ஏதோ மதத்தை பேசிட்டாரு, இருக்கட்டும். முழு பேச்சையும் கேட்டாரான்னு தெரியாதுல்ல. முழு பேச்சில் என்ன பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம்ங்கிறது கேட்கணும்ல. ஒரு துண்டு காணொலியை பார்த்துட்டு முடிவெடுக்கூடாது. அது அண்ணன் அவர் என்னை திட்டுறதுக்கோ கோவச்சுக்கிறதுக்கோ உரிமை இருக்குது. பேச 10ஆம் வகுப்பு படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397353517.